குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெறும் மூணு பொருள் போதும், அதை வச்சு சூப்பரான ஹெல்தியான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, ஒரு டம்ளர் சர்க்கரை, கொஞ்சமாக நெய் இருந்தால் போதும், பாசிப்பருப்பு உருண்டை செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சு, பேன் ஹீட் ஆனதும் எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இந்த பாசிப்பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டம்ளர் சர்க்கரை, 2 ஏலக்காய், வறுத்த பாசிப்பருப்பை ஆட் பண்ணி அதை பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பவுடரை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். சளிச்ச மாவில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யை ஆட் பண்ணதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப்பராக வந்திருக்கு. இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட, இது வந்து 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.